Hi friends, welcome to 3 Rose channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம வந்து கிட்ட வச்சு செக் பண்றதுக்கு முன்னாடி பீரியட்ஸ் வந்து அந்த 30 டேஸ் சர்க்கிள் வரதுக்கு முன்னாடி 28 டேஸ்ல வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து கன்சீவா இருக்குமா அப்படினு சொல்லிட்டு நம்மளுக்கு சிம்டம்ஸ் ஏதாவது தெரியுமா அப்படினு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பா நம்மளுக்கு சிம்டம்ஸ் தெரியும். நம்ம வந்து அது எப்படி நம்ம வந்து என்னென்ன சிம்டம்ஸ் வச்சு நம்ம வந்து கன்சீவா இருக்கோம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம்ங்கறது இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் फ्रेंड्स. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன அறிகுறி இருக்கும்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் எப்படி அப்படின்னா வாசனை வந்து நம்மளுக்கு பிடிக்காது. என்னென்னா சில பேருக்கு தாளிக்கிற சிமெல் பிடிக்காது, சில பேருக்கு வந்து இட்லி தோசை, அப்புறம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிரியாணி சில பேர் நிறைய சாப்பிடுவாங்க, அப்புறம் வந்து சாப்பாட்டை பார்த்தாலே வெறுப்பாக குமாட்டிக்கிட்டு வரவங்க, அதான் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ். அடுத்தது செகண்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா யூரின் வந்து அடிக்கடி போகிற மாதிரியே இருக்கும். நார்மலாக நம்ம இருக்கிறத விட அதுக்கு முன்னாடி நம்ம இருந்ததை விட இந்த டைமிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து யூரின் அடிக்கடி போயிட்டே இருக்கணும் போல் இருக்கும். நைட்டு கூட நம்மளுக்கு வந்து அதிகமாக யூரின் வர மாதிரியே இருக்கும், ஆனால் வராது, ஆனால் அடிக்கடி பாத்ரூம் போகிற மாதிரியே இருக்கும். இதாங்க அதோட செகண்ட் சிம்டம்ஸ். அடுத்தது தேர்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா ரொம்ப வந்து நம்ம சோர்வாக இருக்கோமுங்க, ரொம்ப டயர்டாக இருக்கும். நம்ம வந்து நார்மலாக இருக்கிறத விட அந்த டைமிங்கில் நம்ம கன்சியூவர் டைமிங்கில் என்னென்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கும். நம்மளால் ஒரு வேலையுமே செய்ய முடியாது, எப்பவுமே படுத்துட்டு இருக்கணும் போல் தோணும். அடுத்த சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபீவரே இருக்காது, ஆனால் ஃபீவர் இருக்கிற மாதிரி உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், ஆனால் செக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து ஃபீவரே இருக்காது, அதான் அடுத்த சிம்டம்ஸ். அடுத்தது என்னென்னா மார்னிங் சிக்னஸ். சில பேருக்கு மார்னிங் எந்திரிச்சோடனே குமட்டல் வாந்தி அப்படின்ட்டு இருக்கும். அந்த குமட்டல் வாந்தி வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு 3 மந்த் வரைக்கும் வந்து நம்மளுக்கு வாமிட் குமட்டல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அது எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். அடுத்தது வந்து தலைவலி, ரொம்ப ஹெட்டாக் வந்து நம்மளுக்கு ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமிங்கில். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் நம்ம வந்து கன்சீவாக இருக்கோம் அப்படின்ட்டு. சில பேருக்கு நம்ம நார்மலாக இருக்கிறத அந்த டைமிங்கில் வந்து ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிக்கும். அடுத்து ஃபுட்டு, உங்களுக்கு வந்து பிடிக்கிற ஃபுட்டு உங்களுக்கு வந்து நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன், ஒரு சிலது வந்து நம்மளுக்கு ரொம்ப சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆனால் சாப்பிடவே பிடிக்காது. அடுத்தது வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்றத விட அடுத்தவங்க யாராவது செஞ்சு தந்த நம்மளுக்கு அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கும், ஆனால் நம்மளே சமைச்சு சாப்பிட்டா அப்படியே குமட்டிக்கிட்டு வரும். அதுதான் நம்மளுக்கு சாப்பிட பிடிச்சது பிடிக்காமல் போகிறதும். இப்படி நம்ம மாற்றி மாற்றி நம்மளுக்கு வந்து சிலது விருப்பமே இருக்காது, அந்த டைமிங்கில் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக சாப்பிடணும் போல் இருக்கும். சில பேர் வந்து ஐஸ்கிரீம் எல்லா டைமுமே சாப்பிடுவாங்க, ஆனால் அந்த டைமிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து ஐஸ்கிரீம் பிடிக்காத மாதிரி ஆகிடும். சில பேருக்கு வந்து பிரியாணி பிடிக்கும், ஆனால் அந்த டைமிங்கில் பிரியாணி பிடிக்காத மாதிரி இருக்கும். இப்படி வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்குங்க. அடுத்தது என்னென்னா செஸ்ட் பெயின், ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஹார்மோன் சேஞ்சஸ்னால நம்மளுக்கு வந்து மார்பகம் வந்து பெருசாக வர ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து கொஞ்சம் அதில் பெயின் நம்மளுக்கு நெஞ்சரிச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்து என்னென்னா நம்மளுக்கு வந்து நார்மல் பீரியட்ஸ்க்கும் அந்த டைமிங்கில் வந்து சில பேருக்கு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ளீடிங் ப்ராப்ளம் வரும். அது என்னென்னா இம்ப்ளிமெண்டேஷன் ப்ளீடிங் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா ப்ரௌன் அண்ட் பிங்க் கலரில் வந்து நம்மளுக்கு ப்ளட்டு வரும், பீரியட் டைம்னால் நம்மளுக்கு வந்து ரெட் கலரில் இருக்கும். இதான் வந்து ரெண்டுக்குமே உள்ள டிஃப்ரெண்ட். அதில் நிறைய பேருக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்ளம் வராது, சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் வர மாதிரி இருக்கும் ஆனால் வராது, லைட்டாக யூரின் போகிற டைமிங்கில் இருக்கும், அதான் அதுக்கான சிம்டம்ஸ். அடுத்தது என்னென்னா தலைவலி, ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தலைவலி ரொம்ப ஹெட்டாக் ப்ராப்ளமாக இருக்கும். அடுத்தது வந்து மலச்சிக்கல், மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இருக்கும். பாத்ரூம் போகிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நம்மளால் போக முடியாது, அப்படி ரொம்ப நம்ம கஷ்டப்படுவோம், அதான் மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்குங்க. அடுத்தது வந்து மில்கி ஒயிட்டாக வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஒயிட் ப்ராப்ளம் படும், ஆனால் வந்து அந்த டைமிங்கில் வந்து மில்கி ஒயிட்டாக ஒரு மாதிரி பால் மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகும், இதுவும் அதுக்கான ஒரு அறிகுறிங்க. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன அறிகுறி அப்படின்னா நிறைய பேருக்கு பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும், இந்த முதுகு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வந்து கன்சீவாக இருந்தோம் அப்படின்னா பீரியட்ஸ் வரக்கு மாதிரி நம்ம வந்து கன்சீவாக இருக்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பேக் பெயின் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ சிம்டம்ஸ் நான் இப்போ சொல்லியிருக்கேன், ஒரு சில பேருக்கு வந்து எல்லா சிம்டம்ஸுமே இருக்காது, ஒரு சில பேருக்கு வந்து இதில் ஒரு 6-7 சிம்டம்ஸ் இருந்தாலே வந்து நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து
நாட் ப்ரெக்னன்ட் ஒரு கோடு வந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னண்ட்டாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ப்ரெகனன்சினால் நம்ம வந்து சில பேருக்கு 35 days வந்து யூரின் மார்னிங் யூரினில் செக் பண்ணால் தெரியும், சில பேருக்கு வந்து 40-45 days ஆகும். அப்படி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டபுள் கோடு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இதில் சொல்கிற சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா சில பேருக்கு வெயிட் தூக்குனா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் வந்து வெயிட் அந்த டைமிங்கில் உங்களுக்கு ஒரு சில சிம்டம்ஸ் ஒரு 4-5 symptoms இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமிங்கில் வெயிட் தூக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் வந்து டாக்டரை போய் செக் பண்ணால் நீங்கள் வந்து 50 இல்லைனா வந்து 60 days போனால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கிட்ட வச்சு நம்ம செக் பண்ணியாச்சு பேபியோட இது வெயிட்டு இந்த மூமெண்ட் ஹார்ட்பீட் ரேட் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து 60 days பாப்பாவோட ஹார்ட்பீட் ரேட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த டைமிங்கில் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு புது வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.